பரிகாரம் இருக்கும் விவசாய சங்க தேர்தலில். என்னது பக்கிரி வந்துட்டானா? செத்துட்டான்னு சொன்னீங்க. அவன் இந்த ஊரையே மாத்திர திட்டத்தோட வந்திருக்கான். ஏதோ தலைவர் வந்த மாதிரி சொல்றீங்க. கோயமுத்தூரை பூர்வீகமாக கொண்ட சின்னப்பதேவர் சாதாரண மில் தொழிலாளி. அவர் தற்காப்புக்காக கற்று வைத்திருந்த மல்யுத்த கலைதான் அவரை கலை உலகத்துக்குள் கொண்டு வந்தது. 1940 வெளிவந்த திலோத்தமா என்கிற படத்தில் சின்னப்பதேவர் மல்யுத்த வீரனாக ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானார். பிறகு எம்ஜிஆருடன் நட்பு ஏற்பட்டு அவர் ஹீரோவாக நடித்த ராஜகுமாரியில் மெய்காப்பாளனாக வந்தார். அந்த கதாபாத்திரத்துக்கு எம்ஜிஆர் தான் சிபாரிசு செய்தார். ஆகவே எம்ஜிஆரின் மேல் அளவு கடந்த அன்பும் பாசமும் வைத்திருந்த சின்னப்பதேவர் வாள் சண்டை கத்தி சண்டைகளை எம்ஜிஆருக்கு கற்றுக் கொடுத்தார். கடைசி வரை இந்த நட்பு நீடித்தது. எம்ஜிஆர் ஜானகி அம்மையாரை பதிவு திருமணம் செய்தபோது சாட்சி கையெழுத்திட்ட ஒரே நபர் சாண்டோ சின்னப்பதேவர் தான். நடிப்பு தொழிலில் பெரிய முன்னேற்றம் இல்லாததால் படங்களில் நடித்தபடியே சி வி ராமன் என்ற இயக்குனரிடம் தயாரிப்பு நிர்வாகியாக சில காலம் பணியாற்றினார். அப்போது சினிமா தயாரிப்பு தொடர்பான நுட்பங்களை கற்றுக்கொண்டார் தேவர். வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்தித்து முன்னேறி வந்த சின்னப்பதேவருக்கு தயாரிப்பாளராக வேண்டுமென்கிற வேகம் பிறந்தது. கோவையில் தனக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களிடம் கடன் வாங்கி வெறும் 10,000 ரூபாய் மூலதனத்தோடும் நெஞ்சம் நிறைய நம்பிக்கையோடும் ஒரு பழைய ரெனால்ட் காரோடும் வந்து சென்னையில் தேவர் ஃபிலிம்ஸ் பட கம்பெனியை தொடங்கினார். தன் அபிமானத்துக்கு உரிய எம்ஜிஆரிடம் கால்ஷீட் கேட்க அவரும் நட்பு பாராட்டி நாயகனாக நடிக்க சம்மதித்தார். அவருக்கு ஜோடியாக பானுமதியையும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் அப்பு என்கிற காளியையும் இன்னும் பிற நட்சத்திரங்களையும் ஒப்பந்தம் செய்தார் தேவர். தேவர் ஃபிலிம்ஸுக்கு என கதை உருவாக்கத்துக்கு தேவர் ஒரு குழுவையே நியமித்திருந்தார். அந்த கதை இலாக்கா உருவாக்கி தந்த அற்புதமான கதைக்கு வசனம் எழுதி வாங்க முதலில் ஏபி நாகராஜனிடம் தான் தேவர் போயிருக்கிறார். இந்த ஆள் சின்ன நடிகர் தானே, இவர் எங்கே படம் எடுக்க போறார் என அலட்சியமாக நினைத்த ஏபி நாகராஜன் வசனம் எழுதி தராமல் தண்ணி காட்டினாராம். அடுத்தடுத்து தேவர் படையெடுப்பு செய்தது கண்ணதாசனிடம். ஒரு வசனகர்த்தாவாக வலம் வர நினைத்து பாடல் ஆசிரியராக திசை மாறி போன கண்ணதாசனுக்கு தேவர் வசன வாய்ப்பு தர முன்வரவே ஒரு ஆர்வத்தில் வேகமாய் வசனம் எழுத உட்கார்ந்து பாதி படம் வரை எழுதியும் கொடுத்தார். பிறகு நடுவே புகுந்து யார் குட்டையை குழப்பினார்களோ கண்ணதாசனும் மீதி வசனம் எழுதி தராமல் தேவரை விசனப்படுத்த வைத்தார். இதற்குள்ளாகவே நொந்து நூலாகி போன சின்னப்ப தேவர் அப்போது கண்ணதாசனிடம் உதவியாளராக இருந்த ஐயா பிள்ளையை வசனம் எழுத வைத்தார். கேவி மகாதேவன் படத்துக்கு இசையமைத்து தர இசைவு தந்தார். ஒரு வழியாக முன் ஏற்பாடு வேலைகளை முடித்துவிட்டு வாகினி ஸ்டுடியோவில் படத்துக்கான ஆரம்ப விழாவும் அமர்க்களமாக நடத்திவிட்டார். படப்பிடிப்பை தொடங்க நினைத்த போது கையிருப்பு எல்லாம் கரைந்து போதுமான பொருளாதார வசதி இல்லாமல் வாடி போனார் தேவர். அவரின் நேர்மை விடாமுயற்சியை தன் கவனக்குறிப்பில் வைத்திருந்தார் வாகினி ஸ்டுடியோ அதிபர் நாகிரெட்டியார். தளர்ந்து போயிருந்த தேவருக்கு ஆறுதலாக வந்தார். படத்தின் நெகட்டிவ் உரிமையை எடுத்துக்கொண்டு பட வளர்ச்சிக்கு தேவையான பண உதவியை வழங்கி தேவரின் வாட்டத்தை போக்கினார். அதோடு நிற்காமல் லேப், ரெக்கார்டிங், எடிட்டிங், மிக்சிங் என படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளை தன் ஸ்டுடியோவிலேயே வைத்து கொள்ள சம்மதித்தார் நாகிரெட்டி. தீவிர முருக பக்தரான சின்னப்ப தேவரின் நேர்மைக்கு முருகப்பெருமானின் அருளால் கிடைத்த முதல் பரிசுதான் இது. படப்பிடிப்பை தொடங்க வழி தெரியாமல் விழிப்பிதுங்கி கொண்டிருந்த தனக்கு திசை காட்டி மரம் போல வந்து உதவிய நாகிரெட்டியாருடன் கூட்டணி அமைத்து கொண்டு தாய்க்கு பின் தாரம் படத்தை முழுவீச்சில் தொடங்கினார் தேவர். அப்போது ஜூபிடர் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் எடிட்டராக வேலை பார்த்து வந்த தன் தம்பியான எம்ஏ திருமுகத்தை அந்த படத்திற்கு இயக்குநராக நியமித்து அசுர வேகத்தில் படப்பிடிப்பு நடத்தி தாய்க்கு பின் தாரம் படத்தை வெளியிட தயாரானார்.
படத்தின் முதல் பிரதி தயாரானதும் அதை பழனிக்கு எடுத்துக்கொண்டு போன தேவர் அங்குள்ள முருகப்பெருமானின் பாத கமலத்தில் வைத்து பூஜை செய்து படத்தை வெளியிட்டார். சின்னப்ப தேவரின் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமான் அவரது அயராத உழைப்புக்கும் நேர்மைக்கும் உரிய வெகுமதியை கொடுத்தார். தாய்க்கு பின் தாரம் வெற்றி முரசு கொட்டி வசூலை வாரி வழங்கியது. ஆபத் பாந்தவராயிருந்து உதவிய நாகிரெட்டியாருக்கு உரிய பங்கு தொகையை தந்து தன் நேர்மையை நிரூபித்தார். சாதாரண ஸ்டன்ட் நடிகராக தன் திரைப்பயணத்தை தொடங்கிய சின்னப்ப தேவர் தயாரிப்பாளரான போது தமிழ் திரையுலகமே தேவரை தலைமேல் நிமிர்ந்து பெருமையாக பார்த்தது. இந்த வெற்றியும் பெருமையும் எம்ஜிஆர் நாகிரெட்டியாரின் தயவால் வந்தது என தேவர் தன்னடக்கத்துடன் அப்போது மனம் திறந்து சொன்னாராம். இந்த நன்றி மறவாத நல்ல குணம்தான் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே எம்ஜிஆரை வைத்து 17 படங்கள் தயாரித்தவர் என்கிற புகழை தேவருக்கு தேடி தந்தது. எம்ஜிஆர் மூலமாக வெற்றிகரமான தயாரிப்பாளராக மாறிய சின்னப்ப தேவர், எனக்கு முதல் கடவுள் முருகன், இரண்டாவது கடவுள் எம்ஜிஆர் என்று சொல்லும் அளவுக்கு எம்ஜிஆர் மீது அளவு கடந்த அன்பும் மரியாதையும் வைத்திருந்தார். தீவிர முருக பக்தரான தேவர் மேல் சட்டை அணியாமல் உடல் முழுக்க சந்தனமும் நெற்றி நிறைய விபூதி சகிதமாகவே எப்போதும் இருப்பார். தன் படங்களில் கிடைக்கும் லாபத்தில் ஒரு பங்கை முருகன் கோவில் திருப்பணிகளுக்கு வழங்கினார். காலையில் அலுவலகம் வந்ததும் முருகனை வணங்கிவிட்டுதான் வேலையை துவங்குவார். முருக பக்தரான தேவர் தன்னை தயாரிப்பாளராக உயர்த்தி அவர் எம்ஜிஆர் எப்போதும் முருகா முருகா என்றுதான் மனம் முருக அழைப்பார். புதிய படம் ஆரம்பிக்க நினைத்தால் எம்ஜிஆருக்கு தான் முதலில் அட்வான்ஸ் கொடுப்பார். முருகா, நாம புதுப்படம் ஆரம்பிக்கிறோம் முருகா, உங்களோடு சேர்ந்து நம்ம ராமு, சீதா, லக்ஷ்மி எல்லோரும் நடிக்கிறாங்க முருகா. நீங்க யாரு கை காட்டுறீங்களோ அந்த பாப்பாவையே ஜோடியா போட்டுடலாம் முருகா. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு முருகா. தேதி சொன்னீங்கன்னா அடுத்த வாரமே படத்தை ஆரம்பிச்சிடலாம் முருகா என்றபடி தேவர் பணக்கட்டுகளை எம்ஜிஆர் முன் பரப்பி வைப்பாரா. தேவரின் கைகளை பிடித்து முத்தமிட்டு சிரித்தபடியே அந்த அட்வான்ஸ் தொகையை வாங்கிக் கொள்வாராம் எம்ஜிஆர். திரையுலகத்தில் தன்னை எல்லோரும் சின்னவர் என்று அழைக்கும் போது தேவர் மட்டும் முருகா முருகா என்று மனம் முருக அழைப்பதை எம்ஜிஆர் ரொம்பவும் விரும்புவாரா. தேவர் பிலிம்ஸ் பட நிறுவனத்தை தனது தாய் வீடு போல கருதிய எம்ஜிஆர் சின்னப்ப தேவர் கேட்கும் போதெல்லாம் மறுப்பேதும் சொல்லாமல் உடனே கால் ஷீட் கொடுத்து வந்தார். எம்ஜிஆரின் தாய் பாசத்தை மெச்சிய சின்னப்ப தேவர் எம்ஜிஆரை வைத்து படம் தயாரித்த போது தாய்க்கு பின்தாரம் என தாய்க்கு மரியாதை தரும் விதமாக தலைப்பை வைத்தார். இதனால் மனம் குளிர்ந்த எம்ஜிஆர் அந்த படத்தில் நடிக்க உற்சாகமானார். படம் ஹிட்டாக அந்த சென்டிமெண்டை கெட்டியாக பிடித்து கொண்ட தேவர் தாயை காத்த தனையன், தாய் சொல்லை தட்டாதே, தர்மம் தலை காக்கும், தாய்க்கு தலைமகன் போன்ற தலைப்புகளை வைக்க அந்த படங்களும் ஹிட்டானது. தேவருக்கு முன்னுரிமை கொடுத்து கால் ஷீட் தரும் எம்ஜிஆர் கதை என்ன, கதாநாயகி யார் என்பதை தேவரின் முடிவுக்கே விட்டுவிடுவார். தேவர் பிலிம்ஸ் தயாரித்த படங்களில் அதுவரை பாலுமதி, சரோஜா தேவி, சாவித்ரி, கே ஆர் விஜயா போன்ற நடிகைகள் நடித்து வந்தனர். கன்னித்தாய் படத்தில் இரண்டு நாயகிகளை மையப்படுத்தி கதை இருந்தது. அதில் கே ஆர் விஜயா ஒரு நாயகி என முடிவானது. ஒரு மாறுதலுக்காக ஒரு இளம் நடிகையை இன்னொரு நாயகியாக நடிக்க வைக்க நினைத்தார் தேவர். அப்போது ஸ்ரீதரின் வெந்நீர் ஆடை படத்தின் வாயிலாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான ஜெயலலிதா தேவரின் கவனத்தை கவர்ந்தார். ஆயிரத்தில் ஒருவன் படப்பிடிப்பில் எம்ஜிஆருடன் நடித்து கொண்டிருந்த ஜெயலலிதாவை சந்தித்து உடனே அவரை ஒப்பந்தம் செய்தார். எம்ஜிஆருடன் ஜெயலலிதா ஜோடி சேர்த்த இரண்டாவது படமாகவும் தமிழில் ஜெயலலிதா நடித்த முதல் கருப்பு வெள்ளை திரைப்படமாகவும் கன்னித்தாய் இருந்தது. தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் ஜெயலலிதா நடித்த முதல் படமான கன்னித்தாய் ஹிட்டானதால் தொடர்ந்து தேவர் பிலிம்ஸ் படங்களில் ஜெயலலிதா நடித்தார். தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படங்கள் படப்பிடிப்பு துவங்கி இத்தனை நாளில் முடியும் என்ற அறிவிப்போடு துவங்கும். அதன்படியே படமும் குறிப்பிட்ட தேதியில் வெளிவரும். இது அன்றைய திரையுலகில் ஆச்சரியமான விஷயம். இதற்கு தேவரின் திட்டமிடலே காரணம். தேவர் பிலிம்ஸ் பட நிறுவனத்தை தனது தாய் வீடு போல கருதிய எம்ஜிஆர் தேவருக்கு முன்னுரிமை தந்து கால் ஷீட் கொடுப்பார். அந்த தேதியை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளும் தேவர் பரபரவென படப்பிடிப்பை முடித்து விடுவார். எம்ஜிஆரின் சினிமா வரலாற்றிலேயே மிக குறுகிய நாட்களில் நடித்து கொடுத்தது தேவருக்கு மட்டும்தான். தேவர் பிலிம்ஸ் தயாரித்த கன்னித்தாய் முகராசி தேவர் பிலிம்ஸ் தயாரித்த கன்னித்தாய்
முகராசி, தேர் திருவிழா போன்ற படங்களை 18 நாட்களில் முடித்து கொடுத்தார் எம்ஜிஆர். 1967 எம் ஆர் ராதாவால் துப்பாக்கியால் சுடப்பட்ட எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு மீண்டும் பேச்சுத்திறன் வருமா என்று நிச்சயம் இல்லாத நிலை. அவரின் சினிமா வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருந்தபோது எம்ஜிஆரை மருத்துவமனையில் சந்தித்து அவருக்கு ஆறுதல் சொன்னதோடு தனது அடுத்த படத்துக்கான அட்வான்ஸ் தொகையை எம்ஜிஆரின் கையில் கொடுக்கிறார் சின்னப்ப தேவர். இதனால பட உலகில் சிலர் தேவரை திட்டி தீர்த்தனர். அவர் தாய்க்கு பின் தாரும் படத்தில் நடித்த பிறகுதான் நாங்கள் முழுசா சாப்பிட்டோம், அவரால் நடிக்க முடியாமல் போனால் செலவு கணக்கில் வச்சுக்கிறோம் என்றார். சின்னப்ப தேவர் தன் மீது வைத்திருக்கும் அந்த அன்புக்கு பரிசாக உடல்நலம் தேறி வந்து எம்ஜிஆர் நடித்து கொடுத்த படம்தான் விவசாயி. மருத்துவமனையில் எம்ஜிஆரை சந்தித்த தேவர் மருதமலை முருகன் கோவிலில் பூஜை செய்த பிரசாதத்தை தந்து அவரது நெற்றியில் விபூதியை பூசிவிட்டு கணிசமான ஒரு தொகையை எம்ஜிஆர் கைகளில் கொடுத்தார். இது என் அடுத்த படத்திற்கான அட்வான்ஸ் முருகா, சும்மா படுத்துக்கிடாம சீக்கிரம் வந்து நடிச்சு கொடுங்க என்று தேவர் சொன்னபோது எம்ஜிஆர் கண்கள் கசிந்தது. கண்களில் கண்ணீர் வழிந்தது. உயிரோடு வருவாரா, வந்தாலும் முன்பு போல அவரால் இயங்க முடியுமா என சினிமா உலகம் நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் தேவரின் செயல் எம்ஜிஆரை நெகிழ வைத்தது. அவரது இறுதி காலம் வரை எம்ஜிஆர் அவர் மீது அளவற்ற அன்பு கொள்ள இதுவே காரணமாக இருந்தது. எம்ஜிஆர் தேவர் கூட்டணியில் தாய்க்கு பின் தாரம் முதல் நல்ல நேரம் வரை மொத்தம் 16 படங்கள் வெளியானது. அதில் சில படங்களை தவிர எல்லாமே சூப்பர் ஹிட் ஆனது. அந்த சூப்பர் ஹிட் வரிசையில் நல்ல நேரம் படமும் சேர்ந்தது. இதே கதை ஹாத்தி மேரா சாத்தி என்கிற பெயரில் ஹிந்தியிலும் வந்து ஹிட் அடித்தது. ராஜேஷ் கண்ணாவை வைத்து ஹாத்தி மேரே சாத்தி படத்தை எடுத்து ஹிந்தி திரையுலகிலும் தேவர் பிரபலமானார். தாய்க்கு பின் தாரம் படத்தில் அப்பு என்கிற காளை மாடு ஒரு கதாபாத்திரமாகவே இருந்தது. தேவர் பிலிம்ஸ் தயாரிப்புகளில் யானை, ஆடு, மாடு, பாம்பு, குரங்கு, புலி, சிங்கம், நாய், குதிரை என விலங்குகள் விஸ்வரூபம் எடுக்க விதை போட்டது இந்த அப்பு காளை மாடுதான். தாய்க்கு பின் தாரம் படத்தில் ஒரு நட்சத்திரமாகவே தோன்றிய அப்புவுக்கு ரசிகர்கள் தந்த அமோக ஆதரவை பார்த்த பட தயாரிப்பாளர் சின்னப்ப தேவர் பிறகு தன் படங்களில் விலங்குகளுக்கு முக்கியத்துவம் தந்து காட்சிகளை அமைக்கும்படி கட்டளையிட்டார். அந்த புதிய பாணிக்கு 6 முதல் 60 வரை உள்ள ரசிகர்களின் ஆதரவு பெருகி அதுவே தேவர் பிலிம்ஸின் பிராண்ட் ஆனது. தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பு என்பதால் விலங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. திரைத்துறையில் இதுவும் ஒரு சாதனையாக கருதப்பட்டு சின்னப்ப தேவரை முன்னோடியாக கொண்டு சிறிய பட்ஜெட்டில் படம் எடுத்து பெரிய லாபம் பார்த்த இயக்குனர் ராமநாராயணன். வார்த்தைக்கு வார்த்தை முருகா முருகா என உருகும் சின்னப்ப தேவர் சினிமாவில் வரும் லாபத்தில் 1/3 அவரின் இஷ்ட தெய்வமான முருகன் கோவிலின் திருப்பணிகளுக்கு வழங்குவார். பழனியில் மண்டகப்படியும் திருச்செந்தூர் கோவில் வெளிச்சுற்று பிரகாரத்தையும் அமைத்து கொடுத்தவர் தேவர். கோவையை அடுத்துள்ள மருதமலை கோவிலை உருவாக்கினார். அடிவாரம் தொடங்கி கோவில் பிரகாரம் வரை எலக்ட்ரிக் விளக்குகளையும் அமைத்து கொடுத்தவர் தேவர். இதன் துவக்க விழாவுக்கு நாத்திக கொள்கை கொண்ட திமுகவில் இருந்த எம்ஜிஆரை அழைத்து வந்து ஆச்சரியப்படுத்தினார் தேவர். தேவர் செய்த திருப்பணிகளுக்காகவே புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் சிறப்பு நாள்களில் முருகனுக்கு கட்டும் கோவனும் பூஜை முடிந்ததும் தேவரை தேடி வரும். லட்ச லட்சமாய் சம்பாதித்தாலும் தேவர் வீட்டு பீரோவை அலங்கரித்தவை அவர் சேமித்த இந்த கோவணங்கள் தான். எம்ஜிஆரை வைத்து வெற்றிகரமான பல கமர்ஷியல் படங்களை எடுத்த சின்னப்ப தேவர் முருகனின் புகழ் பாடும் சில பக்தி படங்களையும் எடுத்திருக்கிறார். தேவர் பிலிம்ஸ் நிறுவனத்தில் எம்ஜிஆரை மட்டுமே ஹீரோவாக நடிக்க வைத்துக் கொண்டிருந்த தேவர் அவர் முதலமைச்சரான பிறகு பிற நட்சத்திரங்களை வைத்து படம் எடுக்க ஆரம்பித்தார். அதற்காக தண்டாயுதபாணி பிலிம்ஸ் என்கிற இன்னொரு நிறுவனத்தை தொடங்கிய தேவர் அதில் சிவகுமார், ரஜினி, கமல் போன்றவர்களை நடிக்க வைத்தார். அதிகம் படிக்காமல் சினிமா உலகத்துக்கு வந்து தனது அனுபவத்தால் வெற்றிகரமான தயாரிப்பாளராக வளம் வந்த படிக்காத மேதையான சின்னப்ப தேவர் 1978 செப்டம்பர் 7 காலமானார். அவரின் மறைவுக்கு பிறகு சில ஆண்டுகள் படங்கள் தயாரித்த தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் கால மாற்றத்தினால் திரையுலகில் தொடர்ந்து செயல்பட முடியாமல் சுணங்கியது. தொடர் தோல்விகளால் சின்னப்ப தேவர் என்ற தனி மனிதரால் உருவான அந்த நிறுவனம் படத்தொழிலிருந்து விலகியது.
விடாமுயற்சி, கடுமையான உழைப்பு, தெய்வ பக்தி, மற்றவர்களுக்கு உதவும் குணத்துடன் சாதனை மனிதராக சினிமா உலகத்தை வளம் வந்த சின்னப்ப தேவர் என்ற மனிதரின் புகழ் திரையுலகம் உள்ளவரை நிலைத்திருக்கும். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.